சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த இதயம் நொறுங்குற சத்தம் நமக்கே கேட்கும். அது மாதிரி ஒரு விஷயம் தான் சமீபத்தில் சோசியல் மீடியால வைரலாயிட்டு இருக்கக்கூடிய அந்த பறவைகளுடைய மரணம், அந்த மரம், அந்த மரத்துல இருந்த பறவைகளுடைய அந்த குஞ்சு முட்டைகளுடைய இறப்பு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஆர் சதீஷ் டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். இந்த கொடூரமான ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேரளாவில தாங்க நடந்திருக்கு. மலப்புரம் அப்படின்ற இடத்துலதான் நடந்திருக்கு. இந்த மலப்புரத்துல சாலை விரிவாக்க பணிகள் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. தேசிய நெடுஞ்சாலை அங்க இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் NH7 வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக அதற்கான பணிகளாம் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த நெடுஞ்சாலை ஓரமாக இருந்த ஒரு புளிய மரங்க, அந்த மரத்துல நூற்று கணக்கான பறவைகள் கூடு கட்டி இருந்திருக்கு. அந்த வீடியோல பார்க்கும் போதே தெரிஞ்சது எவ்வளவு அந்த குஞ்சுகள், எவ்வளவு பறவைகளுடைய முட்டைகள், எவ்வளவு கூடுகள், அந்த மரத்தை வெட்டி சாய்க்கும் பொழுது அதுல இருந்த பறந்த பறவைகள் தட்டு தடுமாறி விழுந்து இறந்து போன குஞ்சுகள், உடைந்து போன முட்டைகள், அதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுடைய இதயமே நொறுங்கி போன மாதிரிதான் இருந்தது. இதை ஏன் பண்ணாங்க அப்படின்னா, அதை சாலை விரிவாக்க பணிகளுக்காக தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேரள அரசாங்கம் வந்து அதனுடைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மரத்தை வெட்டுறதுக்கு வந்து எங்கிட்ட பர்மிஷன் வாங்கல, அத்தாரிட்டிஸ் வந்து பர்மிஷன் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வீடியோ வந்து வைரலானதுக்கு அப்புறமா வந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எவ்வளவோ மரங்கள், எவ்வளவோ பறவைகள் நடந்திருக்கலாம், இறந்திருக்கலாம், ஆனா நமக்குலாம் தெரியவா போகுது? நம்ம வேகமா போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இத்தனை வழி 8 வழிச்சாலை 10 வழிச்சாலைன்றோம், ஆனா இது மாதிரி எத்தனை ஆயிரம் ஆயிரம் பறவைகள் எல்லாத்துக்கும் ஆனதானே பூமி. ஆனா இந்த மனிதன் மட்டும்தான் வந்து தெய்வதாச்சனையே இல்லாம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். ஆனா எங்க போறோம்னு தெரியல. கடைசியா எல்லாரும் சாகத்தானே போறோம். ஓகே, நான் முடிச்சுக்கிறேன். எப்ப பண்றது கிளம்புறது? நான் சதீஷ், பை.